வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் க்ரியேட்டிவ் கிரியேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கப்பால் ஒரு அரைக்கப் அளவுக்கு கேழ்வரவு மாவு எடுத்துக்கிறேன். எந்த கப்பால் கேழ்வரவு மாவு எடுத்தனோ அதே கப்பால் ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரும் வந்து அதோட சேர்த்துட்றேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் அதை நல்லா சலிச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை அதை ஒன்றா நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ அந்த மாவெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த பவுலை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். வேற ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா 2 முட்டை வந்து உடச்சி அதை வந்து சேர்த்துருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு ஆர்கானிக் நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. சீனியை வந்து எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எந்த டிஷ்லேயுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இந்த நாட்டு சக்கரையும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரையிற அளவுக்கு இந்த முட்டையோடு நல்லா சேர்த்து அடித்து கலந்து விட்டுடுங்க. இந்த கலவையோடு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொட்டி அதுவும் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். இதோட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து அதாவது 1/4 கப் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில், நம்ம நார்மலாக சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எண்ணெய் வந்து சேர்த்துங்க. சேர்த்துட்டு இந்த மாவு எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பேட்டர் வந்து ரொம்ப ஒரு இறுகலாக உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதோட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டிங்கனாக்கா அந்த பேட்டர் வந்து நல்லா ஒரு லூஸான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு அந்த மாவு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் கேக் வந்து வேக வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு பதத்து கிடைக்கும். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் பட்டரை சேர்க்குறதுனால சேர்க்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து பாத்திரத்தோட எல்லா பக்கங்கள்லேயும் நல்லா தடவி விட்டுட்டு இதில் பட்டர் பேப்பர் வந்து கொஞ்சம் போட்டுட்டிங்கனாக்கா கேக் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை வந்து உள்ளே சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ராகியும் கோதுமை மாவும் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த கேக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயே வேணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. மைதா வந்து நம்ம உடம்புக்கு கெடுதல், அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை போல் செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நீங்களாக சொன்னால் தான் வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வந்து தெரியும் நீங்கள் இதில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு. அந்தளவுக்கு டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற கேக் போல் தான் இருக்கும். இதே கோதுமை மாவு கேக் கூட நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ அந்த மேலெல்லாம் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது லைட்டாக அப்படி டேப் பண்ணிங்கன்னா அந்த ஏர் பபுள்ஸ்லாம் வந்து சரியாயிடும். லைட்டாக அப்படி டேப் பண்ணி விடுங்க பாத்திரத்தை. நான் குக்கரில் தான் பேக் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் உள்ளே வந்து மணல் கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதோட வந்து அது உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க குக்கரை. அது பிறகு நம்ம பேட்டரை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு லிட் வச்சு மூடிடலாம். இதே வந்து குக்கர் மூடி வச்சு கூட நீங்கள் மூடலாம். ஆனால் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் கட்டியும் விசிலையும் கண்டிப்பாக எடுத்துடணும். இதை போல் மூடின பிறகு ஸ்டவ்வை வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சிடணும். ஒரு 40 நிமிஷம் வந்து கேக்கை நல்லா வேக விடணும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து ஒரு நைஃபோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் அதை லைட்டாக அப்படி உள்ளே குத்தி பார்த்தீங்கனாக்கா அதில் வந்து கேக் பார்த்தீங்கன்னா ஒட்டவே கூடாது. இது தான் வந்து கரெக்டான பதம். நமக்கு இப்போ வந்து நல்ல கரெக்டான பதத்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உள்ளே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால பாத்திரத்துலேருந்து நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து அப்படியே வந்துடும் நம்ம கேக்கு. இப்போ பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கேக்கை வந்து நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போல் டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டி கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்களுக்கு நம்ம ராகியில் செஞ்சுருக்கோம் கோதுமை மாவில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. யூஸ்வலாக நம்ம கேக் சாப்பிட்ற போல தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் சாஃப்டாக இருக்குது நல்லா. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.